எம்பியர் சாம்பால் அனைத்து இந்திய அண்ணா திமுகவோட மெகா வெற்றி கூட்டணியில் பட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக சென்ட்ரல் மெட்ராஸ்ல இன்னைக்கு கண்டெஸ்ட் பண்றேன். இன்னைக்கு ஒரு 8 நாளா நான் வந்துட்டு கேம்பெயின் போயிருக்கேன், மக்களை வெயிட் பண்றேன். ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு எங்களுக்கு. அதுல பாத்தீங்கன்னா 2-3 இஷ்யூ சொல்றாங்க, ஸ்கார்சிட்டி ஆஃப் வாட்டர், மெயினா பாத்தீங்கன்னா இந்த மலை பிரச்சனைகள் இருக்குது. எதே ஏடிகே கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு 5th ரிசர்வாயர் கட்டிட்டு இருக்காங்க. அது தவிர இன்னும் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கிட்ட பேசி 6th ரிசர்வாயர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல கட்டணும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். எங்களோட பாட்டாளி மக்கள் கட்சியோட மெயின் குறிக்கோள் என்னன்னா, நாம் விரும்பும் சென்னை, அது ஒரு புக் எழுதியிருக்கோம். ஒரு அர்பன் சிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்ட்டு ரொம்ப ஃபீவரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது தவிர எங்கள் அண்ணன் டாக்டர் அன்புமணி ராஜதாஸ் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி, வி பிலீவ் இன் கிளீன் பாலிடிக்ஸ், எஜுகேட்டட் பாலிடிக்ஸ், டீசன்ட் பாலிடிக்ஸ். எக்கா இருந்து கொண்டும் யாரை பற்றி ஒரு தவறான விஷயம் பேசவே இல்லை. நான் ஒரு ஸ்மியர் கேம்பெயின் எதுவும் நான் என் ஆப்போசிஷனை பற்றியோ அவரை பற்றி எதுவும் ஒரு வாரத்தை கூட நான் பேசவே இல்லை. இதுக்கும் நான் என்ன சொன்னேன்னா, ஓப்பனாக டிபேட்டுக்கு வாங்க, யார் பெட்டர் கேண்டிடேட்டு மக்கள் சூஸ் பண்ணிட்டு இருந்தால் நான் 20 நாள் பேசிட்டு இருந்தேன். ஆனால் ஆப்போசிஷன் பார்ட்டியிலேருந்து என்னை வந்து என்னையும் என் கூட இருந்தவங்களையும் என் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் ஸ்மியர் கேம்பெயின் பண்ணுறாங்க. அவங்க ஆப்போசிஷன் பார்ட்டி கூட இருக்கவங்களே இந்த மாதிரி ஸ்மியர் கேம்பெயினை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கெட்ட பழக்கம் கிடையாது, இது வரைக்கும் எந்த கெட்ட பழக்கம் இருந்ததும் கிடையாது. இருந்தும் 2015 இந்துல ஒரு நியூஸ் படிச்சு என்னை பற்றி, த சாம் ஆஃப் ஆல் திங்ஸ் சொல்லிட்டு. ஸோ த சாம் ஆஃப் ஆல் திங்ஸ் நான் ஏன்னா ரெஸ்டாரண்ட் ஒரு இந்து மெட்ரோபிளஸ்ல ஃப்ரண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் ஆர்டிகல் வந்துச்சு. அது எதுக்கு சாம் ஆஃப் ஆல் திங்ஸ்? நான் வந்து ரெஸ்டாரண்ட், சலூன்ஸ், ஜிம்ஸ், ஹோட்டிங் இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்கேன்னு சொல்லி என்னை பத்தி ஒரு ஆர்டிகல் பண்ணியிருந்தாங்க. அது ரைட் என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்பல் வச்சிருப்பேன். எதுக்கு டம்பல்னா, நான் ஸ்லாம்னு ஒரு ஜிம் நடத்துறேன், அதுக்கு ப்ரொப்ரைட்டர் நான் தான் சொல்றேன். ஸோ இந்த விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா, அதை திருப்பி கம்ப்ளீட்டா மார்க் பண்ணி, அந்த இமேஜ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி லெஃப்டில் ஒரு புடி பாட்டிலில் போட்டு இந்த மாதிரி இமேஜ் போட்டு மேலே பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு எழுதுறாங்க, ட்ரெண்டிங் பாமகவின் மது விளக்கு நாடகம் அம்பலம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பியர் கேம்பெயின் ரன் பண்ணுறாங்க. பர்சனல் அட்டாக், இது வந்துட்டு எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அகேன்ஸ்ட். இதான் ஒரிஜினல் சார். கடைசியை அவரும் இன்னும் கூட நாங்கள் வந்து வி ஆர் ஒன்லி லுக்கிங் அட் என்னோட கேம்பெயின்லாம் மை பீப்புள் மை சென்னைன்னு சொல்லிட்டு நான் வெறும் பாசிட்டிவ் கேம்பெயினில் தான் போகிறேன். எக்காரணத்தை கொண்டு இன்னமும் அவரை பேசுற அவரை பற்றி பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. எங்ககிட்டையும் எல்லா இடத்துலையும் எல்லா விஷயமும் இருக்குது. ஆனால் எக்காரணத்தை கொண்டு திருப்பி வி வில் ஒன்லி ஸ்டிக் வித் அவர் பார்ட்டி லீடர்ஸ் ஐடியா, ஒன்லி பாசிட்டிவ் கேம்பெயின். பட் இந்த மாதிரி தவறான கேம்பெயின் பண்ணி மெலைன் பண்ண பார்க்காங்க. மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா முகநூல், எல்லா ஆன்லைன் எக்ஸிட் போல்ஸ் இன்க்ளூடிங் இந்த ஹிந்து போல்ஸில் அவர் வந்து கம்ப்ளீட்டாக ரேஸ் ஓட்டு இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க. So the race is not between him and me at all. Our complete top fighter. So in the mari avanga smear campaign pannanga, and I just wanted to inform people that, you know, in the mari one first and foremost, I don't have any bad habits. I've never tried or done anything. I am a complete teetotaler first. Second thing is, we are only interested in a very positive campaign. In the mari avanga pandradunala youngsters, educated people, first time politicians, first time electoral people la ulle vara mudiyadha mari nilame undaakranga. So having said that, இல்லை, நாங்கள் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி இட் இஸ் அகேன்ஸ்ட் த மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட். தயாநிதி மாறனே அவருடைய பிரச்சாரத்தின் போது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இந்த தொகுதியில் வந்து அதிகாரிகள் செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. ரொம்ப ஒரு தவறான கருத்து நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒன்றும் நடக்கிறது இல்லை. எதுவும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இன்னும் வரவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, இப்போ கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகுது. அவருடைய பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் 2-3 இஷ்யூஸ் இருக்குது. 2 வருஷமாக மழை இல்லை. ஸோ அதை பற்றி நானே அண்ணன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எதே 5th ரிசர்வாயர் கட்டாமிச்சிட்டாங்க, அதை தவிர இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணி 6th ரிசர்வாயர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல கட்டணும்னு சொல்லி நாங்களே ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஏரியாவை கண்டிப்பாக கட்டுவோம். வித்தின் மேக்ஸிமம் டைம் ஆஃப் 6 மந்த்ஸ் டு 1 இயர்க்குள்ளே கம்ப்ளீட் வாட்டர் ப்ராப்ளம், அன்இன்டரப்டட் வாட்டர் சப்ளை கட்டணும்.
திரு தயாநிதி மாறன் அவர் மேல டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மக்களும் வந்துட்டு ரொம்ப கிளவரா இருக்காங்க இந்த காலத்துல. இந்த மாதிரி ஒரு பேக் அது பார்த்தாலே தெரியுது, எல்லாமே பேக்கா, எல்லாமே வார்க் பண்றாங்க. இமேஜ இவ்வளவு கேவலமான வேலையை பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் மக்களுக்கு அதிருப்தி தான் இருப்பது, அவங்க மேல ஒரு ஒரு ஆவேசம் தான் இருந்து. அதனால என்ன பர்சனல் இந்த மாதிரி டேமேஜ் பண்றதுனால நான் வந்து கஷ்டப்பட்டேன் சார். ஏஜ்ல பார்த்தீங்கன்னா 15 வருஷம் முன்னாலே எல்லாமே பப்ளிக் இமேஜ் தான், ஃபேஸ்புக்கில் போட்ட இமேஜ் தான் எடுத்து மார்க் பண்ணுறாங்க, எல்லாமே மார்க் இமேஜஸ். ஆனால் என் கூட இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உனிமா பெஸ்பாஸ்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட 12 வருஷமாக ஒர்க் பண்ணாங்க. அவங்க அவங்க மூணு அவர் அழுதாங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு. சில டைம் என்ன ஆயிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறதுனால எஜுகேட்டட் பீப்புளை வந்து உள்ள பாலிடிக்ஸ்க்குள்ளே வரக்கூடாதுன்னு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் நிற்கணும் ஆசைப்படுறவங்க, நல்ல நல்லது பண்ணணும் பேசுகிறவங்கள வந்து வராதிங்க. இந்த மாதிரி போயிட்டு சார் 13 வருஷம் 13 வருஷம் ஓகே சார் ஓகே நான் ஓகே சார் ஓகேவா